சேலத்தில் உள்ள சாலைக்கு திடீரென வீர சாவர்கர் பெயர் வைக்கப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். சேலம் மாநகராட்சியின் முக்கிய சாலைகளில் ஒன்று ராமகிருஷ்ண சாலை. சேலம் மாநகரின் மையப்பகுதியில் உள்ள இந்த சாலையிலிருந்து பிரபல பள்ளி ஒன்றுக்கு செல்லும் பிரதான சாலைக்கு சுப்பிரமணியம் எக்ஸ்டென்ஷன் சாலை என்று மாநகராட்சி சார்பில் பெயர் சூட்டப்பட்டு அதற்கான பெயர் பலகையும் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் மாநகராட்சியின் அனைத்து ஆவணங்களிலும் சுப்பிரமணியம் எக்ஸ்டென்ஷன் சாலை என்றே இன்றளவும் உள்ளது. இந்த நிலையில் இணையதளத்தில் குறிப்பாக கூகுள் மேப் இந்த சாலையின் பெயர் வீர சாவர்கர் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். இணையதளத்தில் மாற்றம் செய்யப்பட்ட பெயரை பழைய பெயரிலேயே மாற்ற வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அப்பகுதி மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நாட்டுடைய விடுதலைக்காக எல்லளவும் போராடாத வெள்ளையர்களுக்கு விடுதலை போராட்ட வீரர்களை காட்டி கொடுத்து பலமுறை மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த ஒரு நபருடைய பெயர் ஒரு குறிப்பிட்ட அரசியல் இயக்கம் ஒரு குறிப்பிட்ட RSS போன்ற இயக்கத்தினுடைய ஸ்தாபகருங்கிறதுனால இன்னைக்கு அவங்க கிட்ட அதிகாரம் இருக்குங்கிறதுனால அவருடைய பெயரை வந்து சாலைக்கு வச்சிருக்கிறாங்க. இது முழுக்க முழுக்க அக்கிரம செயல், அநியாய செயல், இது வந்து சட்டவிரோத செயலும் கூட. ஆகவே உடனடியாக சேலம் மாநகராட்சி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் வீர சாவர்கருங்கிற அந்த பெயரை அகற்றிவிட்டு காலகாலமாக அந்த சாலைக்கு என்ன பெயர் இருந்ததோ அதே பெயரை வைக்க வேண்டும். இல்லைன்னு சொன்னா ஒரு மக்கள் போராட்டத்தை இந்த அரசும் இந்த மாநகராட்சி நிர்வாகமும் எதிர்கொள்ள வேண்டி வருங்கிறத சேலம் மக்களின் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன்.